அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் குமார். இன்றைக்கி நமக்கு தெரியும், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதாவது ராம ஜென்ம பூமியில் ஸ்ரீராமருக்கு ஆலயம் அமைக்க அஸ்திவாரம் அமைக்கப்பட்டது. இந்துக்களோட ஒரு 500 ஆண்டுகால கனவுன்னு சொல்லலாம். 500 ஆண்டுகால போராட்டம், 500 ஆண்டுகால கனவு நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறோம். இதே சமயம் சில பேர், சில திராவிடர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆரியரோட சூழ்ச்சி, முஸ்லீம்கள் என்னங்கிறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கருப்பு நாள், கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியவாதிகள் வந்து முப்பாட்டன் ராவணனோட பூமி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்ருக்காங்க. ராமன் வந்து ஆரியன், ராவணன் தான் தமிழன், ராவணனுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சில குரூப்பு கிளம்பியிருக்கு. ஸோ இதில் எது சரி எது தவறு, ராமன் உண்மையாலுமே ஆரியனா, ராவணன் தமிழனா, முஸ்லீம்கள் இதுக்கு கவலைப்படணுமா? ஸோ நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இப்போ ராமருக்கும் பாபருக்கும் வருவோம், ராமர் கோயில் வேணுமா பாபர் மசூதி வேணுமான்னு. ஒரு தமிழனா நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கணும், பாபர் நமக்கு யார், பாபருக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் யோசிச்சு பாருங்கள். பாபர் எங்கேருந்து வந்தார், பாபர் வந்து ஒரு தமிழனா ஒரு இந்தியனா எதுவுமே கிடையாது. அவன் ஒரு அந்நிய படையெடுப்பாளன், அவன் இந்த நாட்டுக்கு கொள்ளையடிக்க வந்தான், இந்த நாட்டை சூழலை பயன்படுத்தி இந்த நாட்டை ஆக்கிரமித்தான். அப்படி இருக்க சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டுறான். ஸோ அதை திருப்பி மீட்டெடுத்ததில் முஸ்லீம்களுக்கு எங்கே வந்து இதில் கவலை ஏற்படுது? வழிபாட்டுங்கிறது வழிபாடு தனி, ஆனால் இங்கே வந்து என்னாச்சு, இந்துக்களோட நம்பிக்கை, ராமர் அங்கே பிறந்ததாக நாங்கள் நம்புகிறோம், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த இடத்த மீட்டெடுத்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ இவங்க சொல்கிறாங்க மெக்கா, மெக்கா என்ன புனிதத்தலம், முஸ்லீம்களுக்கு வந்து மெக்கா ரொம்ப புனிதமான தலமாக வச்சுருக்காங்க, அது ஒரு நம்பிக்கை தானே, அவங்களுக்கு தான் இறைவனுக்கு உருவமே இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்து மெக்காவை புனிதமாக இங்கேருந்து மெனக்கட்டு உலகத்திலேருந்து எல்லாம் அங்கே போகிறாங்க? ஸோ அது ஒரு அடையாளம், அது ஒரு புனிதத்தலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராம ஜென்ம பூமியை வந்து முகலாயன் வந்து அதை இடிக்கிறான், அதை மீட்டெடுக்கிறோம். இதில் வந்து இஸ்லாமியர்கள் ஏன் வந்து வருத்தப்படணும், ஏன் கருப்பு தினமாக கொண்டாடணும், அதிலும் குறிப்பிட்டு தமிழகத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள். ஸோ இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை, இது வந்து அந்நிய ஆக்கிரமிப்பாளனுக்கு எதிரானது. ஸோ இதனால் இவங்க கருப்பு தினமும் போட தேவையில்லை. ஸோ தமிழருக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம், ஸோ நம்ம தமிழ் ராமனுக்கு குரல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ராமன் வந்து ஆரியன், இது வந்து பிராமண கட்டுக்கதை அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் ராவணனை தூக்கி பிடிக்கிறாங்க, இந்த திராவிடவாதிகள் வந்து ராவணனை ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க, ராவணன் வந்து தமிழ் மன்னன் அப்படி இப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல வந்து, எந்த தமிழ் இலக்கியத்தில் வந்து ராவணனை வந்து தமிழர்னு சொல்லி அடையாளப்படுத்தியிருக்காங்க, ஏதோ ஒரு இலக்கியம் இருக்கா? இப்போ இவங்க எல்லாம் இந்த ராவண காவியம்னு ஒன்று எழுதினாங்க இந்த திராவிடவாதிகள், அந்த கதையை விட்டுட்டு சங்க இலக்கியத்தில் ஏதாவது ஒரு குறிப்பில் வந்து ராவணன் வந்து மிகப்பெரிய தமிழன், அவனை மாதிரி ஒரு மிக சிறந்த மன்னன் இல்லை அப்படின்னு எங்கேயாவது ஒரு குறிப்பு இருந்தால் காட்டுங்க, நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் மாறாக அகநானூற்றிலையும் புறநானூற்றிலையும் ராவணை பற்றின குறிப்புகள் இருக்குது. அகநானூற்றில் 70வது பாடலும் புறநானூற்றில் 378வது பாடலும் வந்து ராமனை பற்றின குறிப்புகள் இருக்குது, அது நம்ம ஆதாரபூர்வமாக காட்ட முடியும். கலித்தொகையில் வந்து ராமனை பற்றி இருக்குது, பரிபாடலில் இருக்குது. இதில் அதுவும் இல்லாமல் ராமன் வந்து பெருமாளோட அவதாரம் சொல்கிறப்ப ஆழ்வார்கள் வந்து போற்றி பாடியிருக்காங்க. நம்ம நாயன்மார்களே கூட சில இடத்துல ராவணனை வந்து அரக்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ராவண சிவபக்தன் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது வந்து இந்துக்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை, இது ரெண்டு இந்துக்கள், ஒரு ராமன் ஒரு ராவணன், இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்கிறத இந்துக்களாகிய நாம் தீர்மானிச்சுக்கலாம். இந்த இந்து மதத்தின் நம்பிக்கை இல்லாத, இந்த ராமாயணத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத இந்த திராவிடர்களுக்கு இதில் என்ன வேலை? இவங்க ஏன் தேவையில்லாமல் ராவணனை தூக்கி பிடிக்கிறாங்க? சரி, ராவணனை தூக்கி பிடிக்கிற மத வழிபாட்டுக்கு ஏற்றுக்கிறியா, சிவனை நம்புறியா, சைவ வழிபாட்டை வந்து ஆதரித்து சிவனை கும்பிட்டு கோயிலுக்கு வருவியா, கடவுள் இல்லைன்னு தானே நீ பேசுகிற, அப்போ ஏன் ராவணனை தூக்கி பிடிக்கிற? ராவணன் எங்கேயுமே கடவுள் இல்லைன்னு சொல்லலையே. ராவணன் வந்து தீவிர சிவபக்தன் தானே, அவன் வந்து சிவனுக்கு எத்தனையோ ஆலயங்கள் எழுப்பியிருக்கான், தீவிரமான சிவபக்தனாக இருந்திருக்கான். அப்படி இருக்கப்ப எந்த அடிப்படையில் வந்து நீ வந்து திராவிடர்கள் வந்து ராவணனை தூக்கி பிடிக்கிறீங்க? அதே மாதிரி இந்த தமிழ் தேசியவாதிகள் ராவணன் வந்து எங்கள் தமிழ் மன்னன், தமிழ் முப்பாட்டன், இது எந்த அடிப்படையில்? இலங்கையில் இருந்தான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் வந்து தமிழன் ஆயிடுவானா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரே ஒரு காரணத்துக்காக ராமன் ஆரியன் ஆயிடுவானா? நம்மளோட நாகரிகத்தை எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து காலங்காலமாக வந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி லெமுரிய கண்டம் எங்கே இருந்தது, இருக்கா இல்லைங்கிற ஆதாரங்களை நம்ம வரலாற்று ரீதியாக ஆய்வு செஞ்சோம்னா அது வேறு கதை. ஒரு தோராயமாக என்ன சொல்கிறாங்கன்னா, லெமுரிய கண்டம் கடலில் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரியா, ஈராக் அந்த பகுதிகளில் தான் இருந்ததாக ஒரு ஆய்வு வந்திருக்கு.
ஸோ அப்படியே அங்கேருந்து நகர்ந்து நகர்ந்து வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தோம், அப்படியே இடம்பெயர்ந்து பெயர்ந்து இன்றைக்கி தமிழகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்குடி எல்லாமே எங்கேருந்தோ வந்திருக்கோம், ஒன்று லெமுரியாவில் இருந்து வந்தோம், இல்லைன்னா எங்கேயோ இருந்து வந்தோம், மேற்குலேருந்து சிந்து சிந்து நதிக்கரையிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்குடிகள் எல்லாத்துக்குமே கங்கையோட தீராத ஒரு தொடர்பு இருக்குது. சோழர்களே தங்களது முன்னோராக வந்து ராமனை சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கங்கையை வந்து புனிதம் அப்படி சொல்லி ராமர் சோழர்களே சொல்கிறாங்க. ஸோ இது எந்த இடத்துலையுமே ராவணனை வந்து யாருமே தங்களோட முன்னோராக முப்பாட்டனா சொல்லவே இல்லை. ராஜராஜ சோழனோட மிகப்பெரிய அறிவாளிகளாக இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் அவனே ஏன் சொல்லிக்கல, தன்னை வந்து ஏன் ராவணனோட பேரன் ஏன் சொல்லலை, இலங்கையை போய் பிடிச்சான் அவன் ஏன் ராவணனுக்கு கோயில் கட்டி ராவணனை வந்து என்னோட முப்பாட்டன்னு சொல்லிக்காமல் ராமனை ஏன் முப்பாட்டன்னு சொன்னான். ஏன்னா ராமன் தான் சத்திரியன், ராவணன் ஒரு பிராமணன், அவன் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிராமணன். இன்னமும் நம்ம என்ன சொல்கிறோம், ராமன் வந்து பிராமணனாகிய ராவணனை கொன்னனால பிரம்மசக்தி தோஷம் பிடிச்சி அதை தீர்க்கறதுக்காக ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டை செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவனுக்கு என்னென்னா முட்டாள்தனமாக அந்த சம்பூகவதம் இல்லாத ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு ராமனை வந்து ஒரு போலியான ஒரு இது பண்ணி ஆரியனாக்கி நம்மகிட்டருந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இயல்பாக ராமனும் கிருஷ்ணனும் கருப்பு, முருகன் தான் சிவப்பு, ஆனால் தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகனுங்கிறானுங்க, ராமனை வந்து ஆரியனுங்கிறானுங்க, எந்த அடிப்படையிலையும் சரியில்ல. இந்த திராவிடம் என்ன செய்யுதுன்னா நம்மக்கிட்ட ஆரியம் நம்மள்கிட்ட திருடிச்சு அப்படிங்கிறான். சரி, ஆரியன் திருடனா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வரலாற்றை எடுத்து ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆரியன் கூட நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. அவன் நம்மக்கிட்ட இருந்து எடுத்து மாற்றி எழுதியிருப்பான், அவனுக்கு சொந்தம் சொல்லுவானே தவிர அவனால் நமக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை, எல்லாமே அவன்கிட்ட இருக்குது, மீட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த திராவிடம் என்ன செய்யுதுன்னா நமக்கு வந்து நம்மளோட பாரம்பரிய பண்பாடை வந்து அழிச்சிட்டு எல்லாமே பொய் கட்டுக்கதைன்னு சொல்லி ஏமாற்றிட்டு நம்மளோட வரலாறு அழிக்கிறானுங்க. இவனுங்க ராஜராஜ சோழனை பற்றி இவன் ராமனை வந்து எதிர்க்கிறது ராவணனை தூக்கி பிடிக்கிறதுக்கு இல்லை, ஹிந்து மதத்தை அழித்து இங்கே கிறிஸ்தவத்தை பரப்பணும், இங்கே இஸ்லாத்தை பரப்பணும், இங்கே வந்து தமிழரோட பண்பாடு பாரம்பரியம் அழியணுங்கிறத ஆசைப்பட்றான். ஏன்னா ஒரு சமயம் வந்து நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா பண்பாடு சொல்லித்தருது, எப்படி மனுஷன் வாழணும், விலங்குகிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து வேறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது தான் நம்ம ஹிந்து தர்மம் இருக்குது. இது வந்து ஒரு வாழ்க்கை நெறிமுறை சொல்லித்தருது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா பூர்வகுடி மக்கள் ஆதிக்குடி அப்படின்னு சொல்லி காட்டுவாசியாக மாற்ற பார்க்குறான். எனக்கு நான் சொல்கிறேன், நான் பூர்வகுடி எனக்கு ஆதிக்குடின்னா எனக்கு பேரே தேவையில்லைங்கிறேன், ஏன்னா காட்டுவாசியாக இருக்கிறது எனக்கு என்னடா பெருமை, அது குரங்கு இருக்குது அது காட்டுகளை இருக்குது, மிருகம் இருக்குது அது காட்டுக்குள்ளே இருக்குது, நான் ஏன் காட்டுவாசின்னு சொல்லிக்கணும், பூர்வக்குடி இல்லை, நான் பூர்வக்குடியால் எனக்கு இருக்கிறது அவசியம் இல்லை, நான் நாகரிகமான குடி, எங்கேருந்தோ வந்தேன்னு சொன்னாலும் இங்கே வந்து நான் வந்து நாகரிகமாக இருக்கிறேன் அதுதான் சிறப்பே தவிர குரங்கு காலத்துலேருந்து நானும் இருந்தேங்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன சொல்கிறேன்னா பழசு அப்படிங்கிறனாலே பெருமை கிடையாது, தமிழ் பழசு அதனால் பெருமை இல்லை, முட்டாள்தனமாக பேசுகிறானுங்க. தமிழ் இருந்துச்சு தான், ஆனால் ஏன் தமிழ் பெருசுன்னா அது வந்து சிறப்பாக நாகரிக பண்பாடில் உயர்ந்து இருந்துச்சு. காட்டுவாசி கத்திட்டு தெரிஞ்ச காலத்தில் இவன் இலக்கியம் படைத்தான், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இலக்கியம் படைச்சனால தான் சிறப்பு, அதனால தான் தமிழ் சிறப்பையே தவிர வேறு ஒன்றும் பழசுங்கிறனால இங்கே யாரும் பெருசுன்னு பேசலை. ஸோ இந்த பூர்வகுடி இந்த காட்டுவாசி இந்த ஆதிவாசி இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு நம்மளை வந்து நாகரிகமற்றவராக காட்டுறதுக்கு முயற்சிக்கிறான். இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளே தங்களை வந்து நாகரிகமானவர்களாக காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே எடுத்துக்கிறதுக்கு நம்மகிட்ட இருந்து நம்ம இலக்கியங்கள்லேருந்தும் நம்ம வேதங்கள்லேருந்தும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது, வேதத்தை கற்றுக்கூடாது, இலக்கியங்களை எடுத்துக்கக்கூடாதுன்ட்டு இவன் என்னடா வரலாறுனா 50 வருஷம் வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கான். கலைஞர் மட்டும் இல்லைன்னா ஈவேரா மட்டும் இல்லைன்னா என்ன நாடு நல்லா இருந்திருக்கும், நாம் இந்நேரம் உயர்ந்திருப்போம், இவனுக்கு இருந்து வீண் பண்ணிட்டானுங்க, இல்லைன்னா நேரம் முன்னேறி இருப்போம் அப்படிங்கிறதான் வரலாறு. ஸோ தமிழர்களாகிய நாம் என்ன செய்யணும்னா வரலாற்றை தேடி படிக்கணும், இலக்கியங்களை எடுத்து பாருங்கள், அது சொல்லுது நமக்கு எவ்வளோ நம்மளோட கடவுள் வழிபாடு வந்து சொல்லியிருக்காங்க. அகநானூறு புறநானூறு நற்றிணை குறுந்தொகை 500 பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இறை வழிபாடு சொல்லுது, நம்மளோட முன்னோர்களோட வாழ்க்கை முறையை சொல்லுது, அதில் எப்படி நாகரிகமாக பண்பாடாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பெருமை. இவனுங்க ராமரோட என்ன சொல்கிறா, ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழணும், அப்பா சொன்னதுக்காக நாட்டை விட்டு போகிறாரு, மக்களுக்காக தன் மனைவியே விடுறாரு, அதுதான் வந்து ராமாயணம் நமக்கு சொல்லித்தருது. ராவணன் அடுத்த மனைவி மேலே ஆசைப்பட்டா அழிஞ்சான் அப்படிங்கிறதான் சொல்லித்தருது. இதில் எங்கே வந்து தமிழனுக்கும் ஆரியனுக்குமான இது எங்கேயாவது அவன் மென்ஷன் பண்ணியிருக்கானா, ராமாயணத்தில் எங்கேயாவது வந்து ராவணன் வந்து தமிழன் தமிழர்களை மோசம்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்கானா, இவங்களாவே கற்பனை பண்ணிக்கிறானுங்க, இவங்களாவே என்னங்கிறானுங்க ராவணன் வந்து தமிழன் தமிழனாக தான் வந்து இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு. சரி, ராமாயணத்தில் அப்படி ஒரு கதை சொல்கிற, மகாபாரதம் என்ன கதை, அது பங்காளி சண்டை, அவன் பெரியப்பா மகனுக்கு சித்தப்பா மகனுக்கு நடக்கிற சண்டை, அதில் எங்கே நீ அதில் இந்த இடத்துல எங்கே தமிழனாக்குவேன் எனக்கு சொல்லிடுற. மகாபாரதத்தை எதிர்க்கிறேன்னா என்ன அடிப்படையில் நீ வந்து இதில் வந்து யார் தமிழன் சொல்லு பார்ப்போம், அப்போ துரியோதன தமிழனா, அப்போ அதாவது ஒரு
புராணங்கள் இதிகாசங்களில் யாரெல்லாம் கெட்டவன் சொல்கிறானோ அவன் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டான், ஒரு நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடக்குது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைன்னு சொன்னால் இவன் யாரெல்லாம் அசுரன்னு சொல்கிறானோ இவனுக்கு அந்த திராவிட பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் நம்ம தான், சூரபத்ம நாம தான், நரகாசுரன் நாம தான், எங்கடா சொன்னாங்க, இவனுங்களே நம்மளை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம். ராமன் வந்து தமிழின முன்னோர், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளுக்கு வந்து வரலாற்றை தேடி பார்த்தா எல்லாமே வந்து அங்கே தான் போய் முடியும், ராமருக்கு ராமரோட வம்சமாக தான் இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ராமர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு, 500 வருஷ போராட்டம், அந்நியர்களோட கூட நம்ம காப்பாற்றிடலாம், இங்கே இருக்கக்கூடிய வீணாப்போன முட்டாள்கள்ட்ட அரைவேக்காடுகள்கிட்டையும் நம்ம வரலாற்றை காப்பாற்றி கொண்டு போகிறது மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க மத்தியில் நம்ம வரலாற்றை காப்பாற்றுறது. ஸோ தமிழர்களாகிய நாம் ராமர் கோயிலை ஆதரிக்கணும், ராமர் ஒரு தமிழர் தான், அனைத்து ஆதாரங்களும் இருக்குது, ராவணனும் தமிழனாக இருந்துட்டு போனான், இது ரெண்டு தமிழருக்கான விஷயம், ஒரு தமிழங்கிறனாலேயே அவன் நல்லவன் நம்ம வந்து முட்டுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, தமிழனாக இருந்தாலும் தவறு செஞ்சால் தண்டிக்கப்படுவான், அதுதான் நமக்கு சொல்லித்தருது மகாபாரதம், அதுதான் சொல்லுது, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தப்பு செஞ்சால் தர்மத்தை நிலைநாட்ட தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிறது. அதனால் ராமாயணம் தமிழர்களுக்கு எதிரானதில்லை, இது வந்து போலியான திராவிட ஏமாற்றுவாதிகள் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பண்பாடு பாரம்பரியத்தை மீட்டு கொடுப்போம், நம்ம சமயத்தை காப்பாற்றுவோம், தேசியம் தெய்வமும் நம்ம இரு கண்களாக இருக்கணும், ஆன்மீகத்தை போற்றுவோம், தமிழகத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.